உங்களுக்கு கேக்கலையா ப்ளீஸ் டைம் செஞ்சு கதவு திறங்க போகல போகல பாருங்க இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ரெண்டாவது தடவை போனதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் நான் ஒரே ஒரு தடவை என் புருஷனை பார்த்துட்டு அங்க திரும்ப போகவே மாட்டேன் என்ன தயவு செஞ்சு அங்க முதல்ல இங்க இருந்து உங்களை கூட்டிட்டு போங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க நீங்க பிடிவாதம் பிடிச்சீங்கனா தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு தான் அப்புறம் நீங்க இங்க இருந்து வெளிய போயிருது ரொம்ப கஷ்டமாயிடும் நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க வாங்க ரெஸ்ட் எடுக்க முடியல நான் உடனே அங்க போய் ஆகணும் நம்ம அந்த வீட்டுக்கு போய் ஆகணும் அவர் நமக்காக காத்துட்டு இருக்காரு இல்ல நான் போய் ஆகணும் பிரக்யா நான் சொல்றது கேளு சொன்ன பிரக்யா ஐயோ ஒரு பொண்டாட்டி ஒரு புருஷனை இந்த அளவுக்கு எப்படி காதலிக்க முடியும் தன்னை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இந்த பிரக்யா இருக்காளே அவளுக்கு உடம்பு சரியில்லை இருந்தாலும் மிஸ்டர் மெஹராவை சந்திக்க அவ கிளம்பி போயிட்டா அவளுக்கே நல்லா தெரியும் அந்த வீட்ல இருக்கறவங்க எல்லாமே அவளுக்கு எதிரா இருக்காங்க தெரிஞ்சு அவ அங்க போய் இருக்கா அவங்க அவரை சந்திக்க விடவே இல்ல இருந்தாலும் திரும்பவும் இன்னைக்கு அங்க போய் இருக்கா அங்க என்ன நடக்க போதுனே தெரியலையே மிஸ்டர் மெஹ்ரா அவங்க சந்திக்க விட்டாங்களோ இல்லையோ கடவுளே என் பொண்ணு அங்க தனியா போய் இருக்கா என்ன ஆனாலும் சரி மிஸ்டர் மெஹ்ராவை எப்படியாவது அவள சந்திக்க வச்சிட்டு கடவுளே அவளும் மிஸ்டர் மெஹ்ரா இல்லாம அவ ரொம்ப தனிமையை உணர்றா நான் என்ன பண்ணுவேன் நான் இருந்தும் என்னால எந்த உதவியும் பண்ண முடியல நான் எப்படி அவளுக்கு உதவி பண்ண முடியும் ஆனா கண்டிப்பா யாராவது இருப்பாங்களே அதாவது அந்த வீட்ல பிரக்யாவுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்காங்க என்னோட பார்ட்னர் பல்ஜித் அவங்க கண்டிப்பா அவங்க பிரக்யாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனா இப்ப வரைக்கும் ஏன் அவங்க எதுவும் பண்ணாம இருக்காங்க கண்டிப்பா ஏதோ பெரிய விஷயம் இருக்கு அது எல்லாத்தையும் அவங்க என்கிட்ட மறைச்சிட்டு இருக்காங்க நான் இப்ப பார்ட்னருக்கு போன் பண்ண போறேன் அவங்க என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டாங்க எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க அதான் கரெக்ட்டும் கூட எங்க எங்க என்னோட போன் போனை நான் எங்க வச்சிட்டேன் அங்க இருக்கு அட கடவுளே போனை கட் பண்றாங்க ஆனா ஏ திரும்பவும் ட்ரை பண்ணி பார்க்கறேன் என் ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கே ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு போல கண்டிப்பாக ஏதோ நடந்திருக்கு என் பொண்ணு தனியாக அங்கே போராடிட்டு இருக்கா அவளுக்கு துணையாக அங்கே யாருமே இல்லையே தாயே என் பொண்ணு அங்கே தனியாக இருக்கா அவளுக்கு உதவி பண்ணாங்க யாருமே இல்ல ஆனா நீ இருக்கல்லம்மா அவளுக்கு எப்பவும் போல நீதாம்மா துணையா இருக்கணும் அவ புருஷன் அவளை சந்திக்க வச்சிடுங்க எப்படியாவது அவளை சந்திக்க வச்சிடுங்க தாயே சாப்பாடு வந்திருக்கு எனக்கு பசிக்கல உன்னோட ப்ராப்ளம் தான் என்ன அது சொன்னாதான் உங்களுக்கு தெரியுமா நான் என் புருஷனை சந்திக்கணும் ஆனா இங்க லாக்அப்ல இருக்கேன் இந்த தப்புக்கெல்லாம் காரணம் மேரே ஃபேமிலியா இல்ல நீங்களா நான் யாரை குறை சொல்றது நீங்களே சொல்லுங்க என்னாச்சுன்னு என்கிட்ட சொல்லு சில பேர் இருக்காங்க மூணு நாளா என்னையும் என் புருஷனையும் துரத்திட்டு வராங்க எங்களை கொல்ல முயற்சி பண்ணாங்க அதுல அவங்க சக்சஸ் ஆயிட்டாங்க எங்க வண்டியை இடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவரோட தலையிலேயே சுட்டுட்டாங்க அப்புறம் அவர் பள்ளத்துல விழுந்துட்டார் இதுக்கு அர்த்தம் இல்ல
அவர் நல்லா இருக்காரு அவர் கொண்டு போயிட்டாரு ஆனா அவரை என்னால பார்க்க முடியல ஆனா நான் அவரை பார்க்கணும் அதே மாதிரி நான் எங்க இருக்கேன்ற விஷயம் அவருக்கு தெரியாது அவர்கிட்ட என்ன பத்தி அவங்க என்ன போய் சொன்னாங்களோ தெரியல அதனால அவர் ரூம் விட்டு வெளியில வரல அவங்க என்ன சந்திக்க விடலனா அவர்கிட்ட ஏதோ போய் சொல்லிருக்காங்க இப்போதைக்கு எனக்கு அவரை ஒரே ஒரு தடவை பார்த்தா போதும் நீ உன் புருஷனை சந்திக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு நான் அங்க பார்த்தமா ஆனா அந்த ஆலியா மகரா நீ அவங்க வீட்டுக்கு வரதே உங்களுக்கு பிடிக்கல இததான் நான் எல்லாருக்கும் சொல்றதுக்கு முயற்சி பண்றா ஆனா ஏன் பேச்ச யாரும் கேட்க மாட்டேங்கறாங்க ஆனா நான் புரிஞ்சிக்கிறேன் உங்களுக்கு மட்டும் ஏன் எம்எல்ஏ இப்படி ஒரு பரிதாபம் ஏற்பட்டுச்சு உன்னை பார்த்த உடனே என் பொண்ணு ஞாபகத்துக்கு வந்துட்டா ஞாபகம் வந்துட்டேனா அப்ப அவங்க உங்க கூட இல்லையா ஒரு ஆக்சிடென்ட்ல அவ இறந்து போயிட்டா அவளுக்காக வாழ்க்கையில நான் எதுவுமே பண்ண முடியல ஆனா உனக்காக நான் ஏதாவது செய்யணும்னு ஆசை பண்றேன் ஒரு விஷயம் மட்டும் நல்லா கிளியரா இருக்கு என்ன ஆனாலும் சரி அவங்க உன் புருஷனை சந்திக்கவே விட மாட்டாங்க ஆலியா இன்ஸ்பெக்டர்ட்ட சொல்லி உன்னை அரெஸ்ட் பண்ண சொன்னாங்க ஆனா நீ அந்த வீட்டுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லி தான் இன்ஸ்பெக்டர் உன்னை மன்னிச்சு விட்டாங்க ஆனா நீ சொல் பேச்சு கேட்கல நீ திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ள போயிருக்க அதனால தான் உன்னை அரெஸ்ட் பண்ண வேண்டியதாயிடுச்சு நீ எந்த தப்பும் பண்ணலமா நீ உன் புருஷனை சந்திக்கணும்னு ஆசைப்படுற இன்ஸ்பெக்டர் ஒத்துக்க வாய்ப்பு இல்லை ப்ளீஸ் எனக்காக ஒரு தடவை பேசுங்க முதல்ல நீ எனக்கு ஒரு வாக்கு கொடு நீ அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்னு வாக்கு கொடு வாக்கு கொடுப்பியா நான் வாக்கு கொடுக்கறேன் நான் மேடத்துக்கிட்ட பேசுறேன் நீங்க என்ன உங்க பொண்ணா பாக்குறீங்க ஆனா என்ன மன்னிச்சிருங்க உங்ககிட்ட போய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு இங்க இருந்து வெளியில போகிறதுக்கு எனக்கு இதை விட்ட வேற வழி இல்ல என்ன மன்னிச்சிருங்க நீ என்கிட்ட என்ன சொன்னியோ அதே விஷயத்தை மேடத்துக்கிட்டயும் சொல்லுமா நான் வாக்கு கொடுக்கறேன் நான் திரும்பவும் அங்க போக மாட்டேன் நாங்க உங்களை கேட்காம ரெண்டாவது தடவை போனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உன்னோட ப்ராமிஸ்க்காகவும் கான்ஸ்டபிளோட கேரண்டிக்காகவும் நான் உன்னை ரிலீஸ் பண்றேன் புரியுதா தேங்க்யூ உன் ப்ராமிஸ மறந்துடாத என்ன வா உன கொண்டு போய் விட்டு வர வா போலாம் போலாம் சியர்ஸ் போன வாரம் ஷேர் மார்க்கெட்ல பேசின விஷயம் உண்மையாக போகுது அதனால ஒரே ஒரு கம்பெனி இனிமே முன்னேற முடியாதுன்னாங்க அது மட்டும் இல்லாம சீக்கிரமா இழுத்து மூட போறதா சொன்னாங்க எந்த கம்பெனி அபிஷேக் பிரேம் மெக்ராவுடைய கம்பெனி தான் கம்பெனி முழுசா மூழ்கிடுச்சுன்னு வச்சுக்கலாம் அபிஷேக் பிரேம் மெக்ரா போனதுக்கு அப்புறமா அந்த கம்பெனிக்கு எந்த ஒரு ஃபியூச்சருமே கிடையாது போனதுக்கு அப்புறமா பா அபிஷேக் பிரேமேரா எங்க போனாரு போனாருனா அவன் தான் இறந்துட்டான்ல ஐ திங்க் ஹி இஸ் டெட் ஆ இல்ல இல்ல எங்க இறந்தாரு உயிரோட தான் இருக்காரு ஆனா கண்டிப்பா அவருக்கு ஏதோ மோசமா நடந்துருக்கு உயிரோட இருக்கானா நீ அவரை பாத்தியா இல்ல 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 இப்போ வரைக்கும் யாரும் அவரை பார்க்கல ஆனா அவரை பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அவர் வீட்ல தான் இருக்காரு நான் என்ன கேள்விப்பட்டேன்னா காட்ல ஏதோ மிருக அடிச்சிருச்சு அப்படினு பட் ஐ அம் நாட் ஷூர் என்னன்னு தெரியல ஆனா ஏதோ ஒன்னு நடந்துருக்கு இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல உண்மை என்னன்னா அவருக்கு ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சு அவர் ஹாஸ்பிடல் கூட்டி போய் அட்மிட்டும் பண்ணாங்க டாக்டர் அவரை செத்துட்டாங்கன்னு டிக்ளேரும் பண்ணாங்க அப்புறமா தான் ஒரு அதிசயம் நடந்தது அதுக்கப்புறம் அவன் உயிர் பிழைச்சிட்டான் அதுல இருந்து அவர் வீட்ல தான் இருக்காரு நாம வேணும்னா நாளைக்கு மீட் பண்ணலாமா இந்த மீட்டிங் வேணா நாளைக்கு கண்டினியூ பண்ணலாமா எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கு ஓகே ஷூர் வை நாட் Okay, good night. Good night. அவ எப்படி உயிர் போறச்சான்? நீ செத்து போயிருக்கணும் அபிஷேக் பிரேமகரா. நீ உயிரோட இருக்க கூடாது. நீ கண்டிப்பா செத்து தான் ஆகணும். ஹலோ. சொல்லுங்க பாஸ். அபிஷேக் பிரேமகரா உயிரோட இருக்கான். இது எப்படி நடக்கும் இம்பாசிபிள் அவன் செத்ததை என் கண்ணால நானே பார்த்தேன் அப்ப நான் கேள்விப்பட்டதெல்லாம் பாஸ் நம்ம ஜனங்க எதையாவது சொல்லிட்டே தான் இருப்பாங்க அபிஷேக் பிரேமேகரா ரொம்ப பெரிய ஆளு அவர் பேருக்கு ஏத்த மாதிரி அவரை பத்தி புரளியும் அதிகமா இருக்கும் யாரோ உங்ககிட்ட காமெடி பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது மட்டும் காமெடியிலன்னு வச்சுக்க உன்னோட லைஃப் நான் காமெடி ஆக்கிருவேன் ஜாகிரதையா இப்பவே போய் அபிஷேக் பிரேமேகரா உயிரோட இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு வா சரியா இந்த பிசினஸ் எம்பையரை காப்பாத்துறதுக்காக அவங்க வீட்டுல இருக்கிறவங்க என்ன போய் சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா அவன் உயிரோட இருந்தா நீ விட்ட வேலையை முழுசா முடிச்சிரு சரியா இல்லனா நான் உன்னை முடிச்சிருவேன் சரி நான் போய் பாக்குறேன் அவன் உயிரோட இருந்தான்னா அங்கேயே கொண்டு போட்டுறேன் பாஸ் சரி கால் மணி நேரத்துல எனக்கு போன் பண்ணு ஓகே இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல
அபிஷேக் பிரேமேகரா உயிரோட இருக்கவே கூடாது. அவ எனக்கு பண்ண துரோகத்துக்கு அவ உயிர் வாழவே அருகத கிடையாது. நீ செஞ்ச பாவத்துக்கான தண்டனையே உன்னுடைய மரணம் மட்டும்தான். நீ சாகணும். இவங்க என் புருஷனோட ஃபேமிலி. என் புருஷனை சந்திக்க இவங்க விட மாட்டேங்கிறாங்க. இந்த வீட்டுல ஏதோ பெரிய தப்பு நடக்கு. நீங்க எல்லாரும் சேர்ந்து அதை என்கிட்ட மறைக்கிறீங்க. இல்ல 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 என்ன விடுங்க ஆலியா ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு பார்க்க விடுங்க கூடாது ஆலியா டின்னர் ரெடியா இருக்கு சாப்பிட வாயே மெத்தாலியா நீ எனக்கு பசி இல்ல பசிக்கலையா இவளுக்கும் பசிக்கல அவனுக்கும் பசிக்கல இப்ப நான் என்ன பண்றது வேற யார் இன்னும் சாப்பிடல அதான் உன்னோட ரியா தான் அவ ரொம்பவே அடம் பிடிக்கிறா நான் என்ன சொல்ல வரேனா சாப்பாட்டு மேலயே கோவத்தை காட்றா மெத்தாலியானி இந்த காலத்து பசங்க அவங்க இஷ்டப்படி தான் வாழ நினைக்கறாங்க அவங்க வாழ்க்கைய அவங்க என்ஜாய் பண்ண நினைக்கறாங்க ரியா இந்த ஏஜ்ல எவ்வளவு டென்ஷனா இருக்கானு பாத்தீங்களா முதல்ல அவ பிராச்சியால டென்ஷனா இருந்தா இப்போ அவங்க அம்மா பண்ண காரியத்தினால அவ இன்னும் டென்ஷன் ஆயிட்டா அம்மாவா இப்போ நீ என்ன சொல்ல வர பிரக்யாவா ஆமா மெத்தாலியானி இப்போ நடந்ததுக்கு முழுக்க முழுக்க காரணம் பிரக்யா தானே அண்ணா அவ கூட போகாம இருந்தா அண்ணனுக்கு குண்டடி பட்டிருக்காது இதெல்லாம் நடந்தே இருக்காது மேலே இன்னும் வரல செல் மீத மெயில் இன்னும் என்னலாம் பார்க்கணுமோ எனக்கு தெரியல அவங்க அப்பா மேல தான் தேவ இல்லாம இந்த மாதிரிலாம் நான் என்ன சொல்ல வந்தேனா அவ மனசுலவள கஷ்டப்படுறான்னு தெரியும் ஆனா இந்த வயசுல அவ எப்படி இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண போறானே தான் எனக்கு புரியல அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க மித்தாலியனி இப்போ உங்களுக்கு என்னதாச்சு மித்தாலியானி ஆலியா அது என்னன்னா நீ பிரக்யாவோட பேர் சொன்ன இல்லையா பிரக்யா வந்துட்டா பிரக்யா எங்க இருந்து வந்தா பிரக்யா வரல அது வந்து அவ என் மனசுக்குள்ள வந்துட்டா அதாவது அவளோட ஞாபகம் எனக்கு வந்துருச்சு மெயில அனுப்பிட்டா அட்டாச்மென்ட்டா யார் அனுப்புவா அட்டாச்மென்ட்டா நீ தான அனுப்பணும் சீக்கிரமா அனுப்பு நான் என்ன சொல்றேனா அவ இப்ப ஜெயில்ல இருக்கா ஒருவேளை அவ ஜெயில்ல இருந்து வெளிய வந்துட்டானா வந்து நேரா அவ இங்க வந்துட்டானா நாம என்ன பண்றது மித்தாலியானே அவ போலீஸ் கஸ்டடியில இருக்கா அவ வெளியில வர முடியாது ஏவளால வர முடியாது அவ என்ன மர்டரா பண்ணிருக்கா அவ புருஷனோட ரூம தரக்க முயற்சி பண்ணிருக்கா அவ்ளோதான் இன்னைக்கு இல்லனா நாளைக்கு நாளைக்கு இல்லனா நாளைக்கு ஏதாவது ஒரு நாள் அவ ஜெயில்ல இருந்து வெளிய வந்துருவா அப்புறம் கோர்ட்ல கூட இன்னைக்கு அப்புறம் நாளைக்கு நாளைக்குனே ஏதாவது டைம் சொல்லிட்டே போய் தீர்ப்பு கொடுத்துருவாங்க அதாவது ஜாமீன்ல விட்டுருவாங்கல்ல அப்படி அவ வெளியில வந்துட்டா நாம என்ன பண்றது அதுக்கு நாம தயாரா இருக்கணும் இல்லையா மித்தாலியானி நாம ஒண்ணு தேர்ட் வாரக்கான ஏற்பாடுலாம் பண்ண வேண்டாம் ரிலாக்ஸ் என்னது ரிலாக்ஸா நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புறீங்களா எனக்கு நிறைய வேலை இருக்கு நீங்க பயப்படாதீங்க நான் இவங்களை விட்டு போகலாம்னு வந்தேன் என்னச்சுமா பிரச்சனை எதுவும் இல்லையே பிரச்சனை எதுவும் இல்ல ஒண்ணு ஆகல என்ன ஒண்ணும் ஆகலங்கற நீ நாள் ஃபுல்லா வீட்டுக்கு வரவே இல்ல மிஸ்டர் மெஹரா நீ பாத்தியே இல்லையா சொல்லு அதுவும் இல்லாம நீ போலீஸோட வீட்டுக்கு வந்திருக்க நான் தான் சொல்றேன்ல ஒண்ணும் ஆகல ஏதோ நடந்துருக்கு என்ன விஷயம்னு கொஞ்சம் சொல்ல நான் கண்டிப்பா சொல்லி தான் ஆகணும் அப்பதான் நீ இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன பிராமீஸ் பண்ணியோ அதை இவங்களும் தெரிஞ்சு வச்சுப்பாங்க இவங்க மிஸ்டர் மெஹரா வீட்டுக்கு போயிருக்காங்க அதுவும் அவங்க பெர்மிஷன் இல்லாம போயிருக்காங்க அதனால ஆலியா எங்களை வர சொல்லி இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக சொன்னாங்க ஆனா நாங்க இவங்களை அங்க திரும்பவும் போக கூடாதுன்னு வார்னிங் கொடுத்து விட்டுறோம் ஆனா திரும்பவும் அவங்க அங்க போயிருக்காங்க ஆனா இந்த தடவை ஜன்னல் உடைச்சிட்டு உள்ள போயிருக்காங்க அதனால இவங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியதாயிடுச்சு ஆக்சுவலி இவங்க மெகராவை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனா ஆலியா என்ன சொன்னாங்கன்னா மிஸ்டர் மெகரா இவங்களை பார்க்க விரும்பலன்னு சொன்னாங்க போய் இவங்க மிஸ்டர் மெகராவோட கதவை உடைக்க பார்த்தாங்க இந்த மாதிரி அவங்க யார் வீட்லயாவது உடைக்க பார்த்தாங்கன்னா நாங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணி தான ஆகணும் உனக்கு எதிரா இவ்ளோ விஷயங்கள் நடந்துருக்கு ஆனா நீ என்கிட்ட எதுவுமே சொல்லல ஏன் பயப்படாதீங்க அவங்க தான் வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல இனி டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல இனிமே இவங்க மெகராவை பார்க்க போக மாட்டாங்க ஏன்னா அப்படிதான் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க ப்ராமிஸா ஆமா இனிமே இவங்க மெகரா வீட்டுக்கு போக மாட்டாங்கன்னு இன்ஸ்பெக்டருக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க ப்ளீஸ் இவங்களை கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க திரும்பவும் அவங்க அந்த வீட்டுக்கு போக கூடாது போனா பெரிய தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆனா அது நான் இவளை பாத்துக்கிறேன் அங்க போகாதபடிக்கு நான் இவளுக்கு எடுத்து சொல்றேன் थैंक यू உங்க ப்ராமிஸ ஞாபகம் வச்சுக்கோங்க
இவங்களை நீங்க நல்லபடியா பாத்துக்கோங்க. இவங்க தனியா இருக்காங்க. ஏனா இவங்க தனிமையை உணர கூடாது. தனியா இருந்தாங்கன்னா தேவ இல்லாம ஏதாவது யோசிச்சிட்டு இருப்பாங்க. நீங்க எங்க அவளை தனியா விட்டீங்க? நான் சொல்ல வந்தது என்னன்னா நீங்க அவளை வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவங்களை பார்த்ததும் என் பொண்ணோட ஞாபகம் வந்துருச்சு. ஒரு விபத்துல அவ என்னை விட்டுட்டு போயிட்டா. அத என்னால தாங்கிக்க முடியல. அதான் இவங்களுக்காக இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசினேன். அவங்களும் ஒரு பொண்ணு தானே. ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணோட பிரச்சனைய புரிஞ்சிப்பாங்கல்ல. நீங்க ஏன் நின்னுட்டே பேசுறீங்க? வாங்க உட்கார்ந்து பேசலாம். இல்ல நான் போய் ஆகணும், கிளம்பறேன். நான் டியூட்டில இருக்கேன். போயிட்டு வரேன். ஆலியா இந்த விஷயத்தை நீ ரொம்ப லைட்டா எடுத்துக்கற. அதுக்கு நான் என்ன பண்ணணும் மித்தாலியா? நீ இந்த வீட்ல யாராவது ஹெல்ப் பண்ற மாதிரி எனக்கு இருக்கங்களா? நான் ஏற்கனவே ரொம்ப டென்ஷன்ல இருக்கே மித்தாலியா. நீ எனக்கு நிறைய ஆபீஸ் ப்ராப்ளம் இருக்கு. ரியாவோட ப்ராப்ளம் இருக்கு, அண்ணனோட ப்ராப்ளம் இருக்கு. எல்லா பொறுப்பும் ஏன் தலை மேல வந்து விழுந்துருச்சு. ஆனா நீ கவலைப்படாத, ஹெல்ப் பண்ணதான் நான் இருக்கேன்ல. நீங்க எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணீங்க? டீ போட ஹெல்ப் பண்ணீங்க, சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணீங்க. அப்புறம் உங்களோட புருஷன் இருக்காரு ராஜனா, ரொம்ப நாளா வீட்டுக்கு வரவே இல்ல. அப்புறம் பூரம், அவருக்குன்னு தனி உலகத்தை ஏற்படுத்தி அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. மொத்த பொறுப்பு இருக்கல்ல நீ, அது ஏன் தலையில வந்து விழுந்திருக்கு? எனக்கு தெரியும், நான் வந்து டென்ஷன் பண்ண விரும்பல. எடுத்து சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன் தெரியுமா மித்தாலி அண்ணி. குட் நைட். அட கடவுளே, இவ என்ன டென்ஷன் ஆக்கிட்டாலே. ஆலியா, ப்ராப்ளம் என்னோடதுதான். நான் என்ன யோசிக்கிறேனோ அதை என்னால சொல்ல முடியல. நான் சொல்றதே என்னால யோசிக்க முடியல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்னோட மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நான் சொல்றதுனால யாருக்கும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இப்பதான் நீங்க சரியா சொன்னீங்க. இன்னும் ஏதாவது சொல்லணுமா? இல்ல, நான் பேசாம என் ரூமுக்கு போய் நான் படுத்து தூங்க போறேன். நல்ல பெட்ஷீட் எடுத்து மூடிப்பேன். அப்பதான் எந்த யோசனையும் வராது எனக்கு. நான் உன்னே ஒன்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். குட் நைட். குட் நைட் மித்தாலி அண்ணி. நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன், ஏன் இப்படி பேசுறேன்? பிரக்யா மர்டர் பண்ண அளவுக்கு எந்த தப்பும் பண்ணவே இல்லை. மித்தாலி அண்ணி சொன்னது சரிதான். ஆனா மெஹரா மேன்ஷனுக்குள்ள வர்றதும் கிரைம் பண்றதும் ஒண்ணுதான். How dare she? How dare she? பிரக்யாவால ரொம்ப சுலபமா வெளியில வர முடியும். நான் பெயிலபிள் அஃபென்ஸ் எதுவும் பண்ணவே இல்லையே. பாஸ், நான் விட்டு போன வேலையை முடிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். இது எப்படி நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லல்ல. துப்பாக்கியில இருந்து இப்ப புல்லட் வெளிய வந்து நேரா இந்த நெத்தியில வந்து பட்டுச்சுன்னு வச்சுக்க. அப்படி மட்டும் நடந்ததுன்னு வச்சுக்க, அப்ப அவன் பொழைக்கிறதுக்கான சான்சஸ் ஜீரோ தானே? ஆனா அவன் எப்படி பொழைச்சான்? இது எப்படி நடந்துச்சு? ஆனா பாஸ், அந்த மேனேஜர் அதிசயம் நடந்திருக்குன்னு சொன்னான்னு நீங்க தானே சொன்னீங்க பாஸ். அபிஷேக் மேகரா உயிரோட இருக்காரு, பொழைச்சிட்டாருன்னு சொன்னீங்க. ஆனா ஒருவேளை பாஸ், அந்த மேனேஜர் உங்ககிட்ட பொய் சொல்லி இருக்கலாம்ல? எனக்கு தெரியல. ஆனா அவன் பொய் சொல்றதுக்கான நோக்கம் எதுவுமே இல்லையே. சரி, உண்மை என்னன்னு இன்னைக்கு ராத்திரி நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஒருவேளை அபிஷேக் பிரேமேகரா இறந்து போயிருந்தான்னு வச்சுக்க, அது ரொம்ப நல்ல விஷயம். ஒருவேளை இல்லனா அதுக்கப்புறம் அவன் செத்துதான் ஆகணும். பாஸ், நான் ஒன்னு கேட்கலாமா? அபிஷேக் பிரேமேகராவை நீங்க எதுக்காக வெறுக்கிறீங்க? ஏன் கேக்குறேன்னா, நீங்க அவனை கொல்றதுக்கு இந்த அளவுக்கு ஏன் துடிக்கிறீங்க பாஸ்? வாழ்க்கையில் அவன் நிறைய பேரை தோக்கடிச்சிருக்கலாம், நிறைய பிசினஸ் மேன பின்தங்க வச்சிருக்கலாம். ஆனா அவன் என்ன, என் வேலை முடியற வரைக்கும் அதுக்கான காரணத்தை சொல்ல மாட்டேன்.
ஒருவேளை அபிஷேக் பிரேமேகரா உயிரோட இருக்கான்னு வெச்சுக்க அவ செத்தே ஆகணும் அதுவும் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள பிரக்யா இந்த ராத்திரி நேரத்துல எங்க போற அவரை பார்க்க போறேன் மெஹரா வீட்டுக்கா எனக்கு நல்லா தெரியும் அவர் அந்த வீட்ல தான் இருக்காரு அவர் ரூம்ல தான் இருக்காரு எனக்கு என்ன தோணுதுன்னா நீ அவரை இன்னும் பார்க்கல இல்லையா இல்ல நான் அவரை பார்க்கல தான் ஆனா அவர் ரூம் கிட்ட வரைக்கும் நான் போனப்ப அவர் அங்க தான் இருக்காரேன்னு எனக்கு தோணுச்சு ஆனா அவருக்கு என் குரல் கேட்கவே இல்ல ஒருவேளை அவர் ஏதோ விஷயத்துக்காக என் மேல கோவத்துல இருக்கலாம் ஆனா அவர் ஏன் அப்படி இருக்க போறாரு அது எனக்கு நல்லா தெரியும் அவருக்கு கோவம் வந்துருச்சுனா அவர் என்ன வேணாலும் பண்ணுவாரு அவருக்கு என்ன பண்றாருன்னு அவருக்கே தெரியாது அவர் அவர் என் மேல கோவத்துல இருக்காரு அதனால தான் நான் அவரை போய் அங்க சந்திச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கேன் இங்க பாருமா இந்த நேரத்துல நீ அங்க போறது கொஞ்சம் கூட சரியே கிடையாது எனக்கு என்னமோ நான் அங்க போறது தான் சரின்னு தோணுது அப்படி சரின்னா இந்த மாதிரி நீ மறைஞ்சி மறைஞ்சி போக மாட்டேலையா நான் என்ன பண்றது யாருமே என்ன சந்திக்க விட மாட்டேங்கறாங்க அவங்க என்ன வர கூடாதுன்றாங்க நீங்க போக கூடாதுன்றீங்க நீ ஏமா புரிஞ்சிக்க மாட்டேங்கற ஒவ்வொரு தடவையும் வார்னிங் கொடுத்து ரிலீஸ் பண்ற மாதிரி எந்த ஒரு இன்ஸ்பெக்டரும் கிடைக்க மாட்டாங்கம்மா ஒருவேளை நீ அங்க போனா அந்த ஆலியா என்ன பண்ணுவான்னு உனக்கு தெரியுமா இல்லையா சொல்லு பார்க்கலாம் அவ என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்ல அவர்க்கு என்ன பார்க்கணும்னு தோணலனா அப்புறம் அவருக்கு என்ன வேணாலும் நான் பண்ணிடுவேன் நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கற என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கறீங்க அவர் உண்மையிலேயே இப்ப எப்படி இருக்காருன்றது எனக்கு தெரியல என் மேல கோவப்படுறாரு என்கிட்ட பேச விரும்பலனா அப்ப அவருக்கு நான் தேவன்னு அர்த்தம் சரி ஆனா லேடி இன்ஸ்பெக்டருக்கு ப்ராமிஸ் பண்ணி அத பத்தி என்ன சொல்லப் போற அத ப்ராமிஸ் லோக்கப்ல இருந்து வெளியில வரதுக்காக சொன்னேன் அவரை சந்திக்கிறதுக்காக இந்த மாதிரி 100 போய் சொல்லணும்னா கூட நான் சொல்லுவேன் இத பாரு நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ போறது கொஞ்சம் கூட நல்லதுக்கே இல்ல உங்க தாய் பாசத்தினால என்ன நிறுத்தினாலும் நான் நிக்க மாட்டேன் எந்த அளவுக்கு நான் அவரை காதலிக்கிறனோ அதை விட அவர் என்ன அதிகமா காதலிக்கிறாரு அவருக்கு நான் தேவை அதனால நான் அங்க போய் அவரை கண்டிப்பா சந்திச்சே தீருவேன் அவ இப்ப ஜெயில இருக்கா ஜெயில இருந்து விடுதலை ஆகி நேரா அவ இங்க வந்துட்டானே என்ன பண்றது சொல்லு அப்புறம் நம்ம நிலைமை என்னாகும் மித்தாலியன் இருக்காங்களே மொத்த டென்ஷனோட உருவமே அவங்க மட்டும்தான் மெடிஷன் மாதிரி டைமுக்கு டைம் ஏதாவது டோஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க தேவையில்லாம பிரக்யாவ பத்தி பேசி என்ன யோசனை பண்ண வச்சிட்டாங்க ஆ சொல்லுங்க ஆலியா ஐ அம் சாரி இன்ஸ்பெக்டர் தேவையில்லாம நான் இந்த நேரத்துல உங்ககிட்ட பேசுறது உங்களோட பர்சனல் மொபைல் நம்பர்ல பட் கொஞ்சம் அர்ஜென்ட் மேம் இட்ஸ் ஓகே சொல்லுங்க அது என்னன்னா நான் உங்ககிட்ட என்ன தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன்னா பிரக்யா இன்னும் எத்தனை நாளைக்கு ஜெயில இருப்பா நாங்க அவங்களை விட்டுட்டோம் எதுக்காக நீங்க அவளை விட்டீங்க அவங்க பேச்சில இருந்து என்ன தெரிய வந்ததுன்னா அவங்க சிம்பிளா ஒரு ஹவுஸ் வைஃப் புருஷனை சந்திக்காதனால அவங்க ஏதோ டென்ஷன்ல இருக்காங்க அதனால தான் அவங்களை நாங்க ரிலீஸ் பண்ணிட்டோம் யூ டோன்ட் வரி இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு என்ன பைத்தியமா ஜன்னலை உடைச்சிட்டு அவ வீட்டுக்குள்ள வர பாத்துறான் அண்ணா இருக்கிற கதவை உடைச்சு உள்ள பக்க முயற்சி பண்ணிருக்கான் ஆனா நீங்க சொல்றீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம் பாத்து பேசுங்க ஆலியா மேடம் நீங்க ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்ப நீங்க இன்ஸ்பெக்டர் மாதிரி வேலை பண்ணுங்க என்ன முதல்ல குரலை உயர்த்தி பேசுறத நிறுத்துங்க என்ன அப்புறம் நாங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீங்க எங்களுக்கு பாடம் எடுக்காதீங்க என்ன நீங்க எப்பெல்லாம் உங்க வீட்டுக்கு எங்களை கூப்பிட்டீங்களோ அப்பெல்லாம் வந்து நாங்க பிரக்யாவை அரெஸ்ட் பண்ணிருக்கோம் புரியுதுங்களா அதுக்காக கதவு உடைக்கிறது ஜன்னல் உடைக்கிறது ஒண்ணும் பெரிய தப்பு கிடையாது ராத்திரி பூரா நாங்க அவங்களை ஜெயில அடைச்சு வைக்கவும் முடியாது அதே மாதிரி கோர்ட்ல கொண்டு போய் ஒப்படைக்கவும் முடியாது எந்த லாயர் வேணாலும் அவங்களை ஈஸியா பெயில் எடுத்துருவாங்க எனக்கு என்ன தோணுதுன்னா இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுற மாதிரி இல்ல லாயர் கிட்ட பேசுற மாதிரி இருக்கு ஏன்னா அவங்க செய்யற வேலையா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க அவங்க லாயரை கூட்டிட்டு வந்திருந்தா பணம் செலவாயிருக்கும் ஆனா அதை நான் மிச்ச பண்ணிட்டு எனிவே நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க இப்போ நாங்க அவங்களை கான்ஸ்டபிளோட வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டோம் அவ்வளவுதான் இப்போ உங்களால ஷூரா சொல்ல முடியுமா அவ வீட்டுக்கு தான் போயிருக்கலா இல்ல எங்க வீட்டுக்கு வர மாட்டாளான்னு நான் என் கான்ஸ்டபிள அவங்க கூடவே அனுப்பி வச்சிருக்கேன் அதனால நீங்க டு ஹெல் வித் யுவர் சோஷியல் வர்க் பிரக்யா என்ன பண்ணுவா எப்படி பட்டவன்னு இவங்களுக்கு தெரியாது போல இருக்கு நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா பிரக்யா ரொம்ப நாள் ஜெயிலுக்குள்ளே இருப்பா வெளியில வர மாட்டான்னு ஆனா நோ இப்போ என்னோட பிளான் ஃபிளாப் ஆயிடுச்சு நான் என்ன பண்றது செக்யூரிட்டி செக்யூரிட்டி நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை கவனமா கேளுங்க இன்னைக்கு ராத்திரி இந்த வீட்டுக்குள்ள யாருமே வரக்கூடாது ஓகே மேம்
நாளைக்கு வேணா வேற செக்யூரிட்டிய கூப்பிட்டுக்கோங்க. ஆனா இன்னைக்கு ராத்திரி நீங்க மட்டும்தான். அப்புறம் நீ எந்த ஒரு லேடியையும் உள்ள விடாம நீ பாத்துக்கணும். ஒருவேளை உள்ள வர முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களை நீ ஆடி ஆடினு அடிக்கணும், ஆடி ஆடினு அடிக்கணும். அவங்க கை உடையற அளவுக்கு போலீஸ் கேஸ் ஆனா நான் பாத்துக்கிறேன். சொன்னது புரிஞ்சுதா? என்னால அடிக்க முடியாது மேம். நீ இப்ப என்ன சொன்ன எனக்கு கேக்கல, கொஞ்சம் கத்தி சொல்லு. சரி நான் அடிக்கிறேன். அடிப்பேன் இல்ல, நீ அடிச்சுதான் ஆகணும். இந்த லேடியை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன், பாத்துக்கோங்க. கொடுக்கிறதுக்கு டீ எடுத்துட்டு வர சொல்லணுமா? போய் வேலையை பாருங்க, போங்க சீக்கிரம். என்னால உன்னை லாக்அப்ல வைக்க முடியல, ஆனா இந்த தடவை நீ திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன்னு வச்சுக்கோ. ஒன்னு நீ ஹாஸ்பிட்டல் போகணும், இல்லைன்னா ட்ரோமா சென்டருக்கு போகணும். பல நாட்கள் அங்கேயே இருக்கிற மாதிரி